அண்ட் வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். என்னதா உங்க உமா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து குட் வைப்ஸ் ஹால் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் குட் வைப் ஹால்ஸும் இருக்குது, ரிவ்யூவும் இருக்குது. நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ அதுலேருந்து அந்த ஃபீட்பேக்ஸ் அண்ட் உங்களோட இதிலலாம் வச்சு ஸோ இன்னைக்கு ஒரு குட் வைப்ஸ் ஹால் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ இந்த குட் வைப்ஸ் ஹாலில் வந்து மோஸ்ட்லி எப்பவுமே வாங்காத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் வந்து வாங்கினேன். மோஸ்ட்லி ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் இருந்தது அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது மேக்கப் ஐட்டம்ஸும் இருந்தது. அப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ 50% ஆஃப் இருந்தது. ஸோ அதனால் என்னோடய டோட்டல் பட்ஜெட் டோட்டல் பில்லே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து இருந்தது. ஸோ என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத இப்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வாங்கினது என்ன அப்படின்னா ஒரு ஃபுட் க்ரீம். ஸோ இது வந்து காஃபி ஃபுட் தெரப்பி க்ரீம். ஸோ இப்படி தான் இருக்கும், காஃபி ஃபுட் தெரப்பி க்ரீம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து அரவுண்ட், நான் ப்ரைஸ் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். லைக் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 225, பட் 125-175 தான் ஆஃபரில் இருந்தது. ஸோ இப்படி இருக்கும். அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்னா அது வேலையை அது கரெக்டாக செய்யுது, பட் அதோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்குது. காஃபி ஸ்மெல் மாதிரி எனக்கு தெரியல, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதிலே உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் இருந்ததுன்னா அது வாங்குங்க, பட் இந்த ஸ்மெல் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, எனக்கு பிடிக்கல. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ரீம். அண்ட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 145, பட் 73 ருபீஸ்க்கு வந்து இது ஆஃபரில் இருந்தது. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து செரி பிளாசம் அப்படின்ற ஒரு இது ஹேண்ட் க்ரீம். ஸோ நல்லா தான் இருக்குது, லைக் ரொம்ப நல்லா இருக்குது. நார்மலாக வந்து காஸ்ட்லியான ஹேண்ட் க்ரீம் பண்ணுற வேலையை இது ரொம்ப நல்லாவே பண்ணுது. அண்ட் குட் வைப்ஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து சம் இப்போ ரீசன்ட் லான்ச்சஸ்லாம் பேரபின் சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கும், பட் பழைய லான்ச்சஸ்லாம் வந்து அதில் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்கும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் வேலை செய்யணும், கெமிக்கல்ஸ்லாம் நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் குட் வைப்ஸ் வாங்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நல்லாவும் அதை வேலை செய்யும். ரொம்பலாம் பயங்கரமான டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்காது. ரீசெண்டான பிராண்ட், நல்ல பிராண்ட். ஸோ இதான் ரெண்டாவது நான் பிக் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது வந்து ஃபேஸ் மிஸ்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லாவெண்டர் அண்ட் வெட்டிவேர் ஃபேஸ்ட் மிஸ்ட். அண்ட் இதோட ப்ரைஸும் இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். அண்ட் இதுவும் வந்து ஆஃபரில் இருந்தது. ஸோ இதோட அரவுண்ட் ஒரு 73-80 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இது இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு ஃபேஸ் மிஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து எப்போனாலும் இப்போ கூட நம்ம இப்படி அடிச்சுக்கலாம். ஸோ அடிச்சுக்கலாம், மேக்கப் மேலேயும் அடிச்சுக்கலாம், நல்ல ஸ்மெல்லிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், பிகாஸ் லாவெண்டர் இருக்கிறனால, வெட்டிவேர் இருக்கிறனால பயங்கர ரிஃப்ரெஷிங்காக சூதிங்காக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்தவும் இதுவும் வந்து எப்போவுமே ஹேண்ட் க்ரீமும் இதுவும் எப்போவுமே என்னோடய ப்ளேஸில் இருக்கும், என் டெஸ்கில் இருக்கும். பிகாஸ் இது எப்போனாலும் நம்மளுக்கு தேவைப்படும், திடீர்னு கை ரொம்ப ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்போவுமே என்கிட்ட இருக்கணும் இருக்கும். ஸோ லிப் ஸ்க்ரப். ஸோ இது வந்து 125 ருபீஸ், பட் ஒன்ஸ் அகெயின் 63 ருபீஸ்க்கு வந்து இது ஆஃபரில் இருந்தது. ஸோ கொஞ்சம் இருக்கும், அதை நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இது டிஐஒய் பண்ணலாம், பட் என்னதான் வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது கடையில் வாங்குற லிப் ஸ்க்ரப் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். அண்ட் இட்ஸ் குட், டீசென்ட் தான், இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நான் வாங்கின ப்ராடக்ட் என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம சேனலில் இப்போ கொஞ்சம் நிறைய டிஐஒய் வந்துட்டுருக்கு, பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா குட் வைப்ஸோட குக்கும்பர் ஜெல். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 175 ஆக்சுவல் ப்ரைஸ், பட் இதோட இந்த ப்ரைஸ் வந்து லைக் 183 ருபீஸ் அந்த மாதிரி. ஸோ இதான் அந்த ஜெல். தெரியல கேமராவில் எந்தளவு உங்களுக்கு தெரியுது, லைட் க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் இட் ஸ்மெல்ஸ் லைக் குக்கும்பர். ஸோ அது வரைக்கும் பட் எஃபெக்டிவ்னஸ் வந்து நான் இன்னும் ப்ராடக்டை ஃபுல்லாக ட்ரை பண்ணலை. ஸோ ஃபுல்லாக ட்ரை பண்ண தான் சொல்ல முடியும், பட் இட்ஸ் டீசன்ட், அவ்வளோதான். குட் வைப்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருக்கும்.
எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது, பட் ஓகே நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன டேட் பார்த்தீங்கன்னா, குட் வைப்ஸோட ஹனி ஹனி ஜெல். ஸோ ஹனி ஜெல், ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து ஹனி ஆஸ் சச் நிறைய போடுறப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்றனால ஹனி ஜெல் மாதிரி இருக்குது. இட்ஸ் ஆல்சோ ஸ்மெல்ஸ் லைக் லைட்டாக ஹனி மாதிரி ஸ்மெல் ஆகுது, பட் இட் இஸ் குட், நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஜெல் ஃபார்மேட்டில் இருக்கிறனால பிம்பிள் ஸ்கின்னுக்கோ இல்லை மற்ற ஸ்கின்னுக்கோ எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சல்ஃபைட் அண்ட் பேரபின் இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்றனால இட் இஸ் அ நல்ல ப்ராடக்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாண்டல்வுட் பவுடர் வாங்கினேன், அண்ட் டி ஆயில்டு பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 225 சம்திங், அண்ட் இதுதான் ஆக்சுவலாக காஸ்ட்லி, 100 ருபீஸ்க்கு மேலே 123 அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லா ப்ராடக்ட்டுமே கம்மியான ப்ரைஸ் தான். இந்த ஆஃபரில் வந்து லைக் சாம்பிள் சைஸ் அது பேர் என்ன ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து கொடுத்தாங்க. ஸோ தட் இஸ் ஒன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா லிப்ஸ்டிக்ஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து ஸ்டேக் ஒர்க்கியோட மினி லிப்ஸ்டிக். ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 399 அண்ட் ஆஃபரில் வந்து 200 ருபீஸ்க்கு வந்தது. இது வந்து செட் ஆஃப் 15 லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும் அண்ட் இது மாதிரி இருக்கும். ஸோ இதோட இண்டிவிஜுவல் ஸ்வாட்ச் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன், பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் அண்ட் க்யூட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இது மாதிரி 15 இருக்கும். அண்ட் இதுலேயும் இதே கலர்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் செட் இருக்குது, கிட்டத்தட்ட 6 செட் இருக்குது. நான் நம்பர் 3 ஷேடு வாங்கினேன். ஸோ இது இந்த மாதிரி குட்டி புல்லட் இருக்கும். அண்ட் ஜென்ரலாக வந்து லிப்ஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும், பிகாஸ் எல்லா கலர்ஸுமே வேரபிளான கலர்ஸ் தான். எப்படி ஸ்வாட்ச் இருக்குது அப்படின்ற காட்டுறேன், நானும் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸ்வாட்ச் வந்து நல்லாவே இருக்குது, ரீசெண்டாக இருக்குது, ஒரு ஸ்வைப் போதும். பட் எக்ஸ்ட்ரீமாக வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்குமா அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. பட் ஒரு டெய்லி வேர் யூஸ்க்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு மல்டிப்புளாக லிப்ஸ்டிக் போடணும் பட் நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேணாம் நினைக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக இதை வாங்கலாம், பிகாஸ் இட் இஸ் வெரி க்யூட் அண்ட் காம்பேக்ட். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹலோ, நல்ல ப்ரைஸ், நல்ல ப்ரைஸு, நல்ல கலெக்ஷன், செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அப்படின்றப்போ இட் இஸ் ரியலி ரியலி குட். நெக்ஸ்ட்டு வந்து நான் வாங்கினது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒன்று, நெயில் பாலிஷ் ரிமூவர். ஸோ இது வந்து கலர் பாரோட நெயில் பாலிஷ் ரிமூவர். இதே இது வந்து இதே மாதிரி டைப்பில் வந்து ப்ளூ ஹெவன்லையும் இருக்குது. என்ன பெரிய வித்தியாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இது வந்து அசிட்டோன் ஃப்ரீ, அதுவும் அசிட்டோன் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்னென்னா, லைட்டாக ஒரு டைம் டிப் பண்ணாலே போதும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல், ஆல்கஹால் ஸ்மெல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி குட். எப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் உள்ள. ஸோ இப்போ கரண்ட்டாக கையில் நெயில் பாலிஷ் இல்லை, பட் ஐ இல் ஷோ யூ. ஸோ இந்த மாதிரி கையில் விட்டுட்டு லைட்டாக இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது போயிடும். அண்ட் இது வந்து வேறு வேறு ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்றனால அந்த சாக்லேட் ஸ்மெல் இருக்குது, இட் இஸ் நைஸ். இதோட ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ், ஆஃபரில் வந்து 229 இருந்தது. ஸோ இதான் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட். அண்ட் தென் மூணு ஐ ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். அண்ட் ஹேஸ் யூஷுவல் ஃபேஸஸோட ஐலைனர் கால் காஜல் வாங்கினேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் அதை வாங்கி. ஸோ இடையில பிரேக் விட்டுருந்தேன், லைக் மேபிளினோட அது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி இதுக்கு மறுபடியும் நான் ஸ்விட்ச் ஆகிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட இந்த ஃபுல் செட்டு ஃபுல்லாக இதுவாக இருக்குது. லெட் மீ ஷோ யூ வெட் அண்ட் வைல்டோட ஐஷேடோ பேலட். ஸோ இந்த ஐஷேடோ பேலட் வந்து நான் ஃபார் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் 299, பட் ஆஃபரில் வந்து இட் இஸ் 180 அந்த மாதிரி இருந்தது. இப்போ நடந்த ஆஃபரில் இப்போயும் ஆஃபர்ஸ் இருக்குது. பர்பிள் டாட் காமில் தான் வாங்கினேன், பிகாஸ் பர்பிள் டாட் காமில் ஆஃபர்ஸ் நிறைய வரும் அண்ட் வாங்கினேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஐஷேடோ உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிட் வாங்கலாம். ஸோ இதான் அந்த கிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 299, அரவுண்ட் 180 அந்த மாதிரி ஆஃபர்ஸில் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா இதில் வந்து ஐலிட்டில் எந்த கலர் போடணும்,
ப்ரோ போன் இந்த இடத்துல என்ன கலர் போடணும், க்ரீஸில் என்ன கலர் போடணும், ட்ரான்சிஷன் என்ன ஷேடு கொடுக்கணும், அந்த மாதிரி இதில் எழுதியிருக்காங்க. இதை வச்சு நான் ஒரு இதே பேலட் வச்சு நான் உங்களுக்கு ஐஷேடோ லுக், பேசிக் ஐஷேடோ லுக் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் வாங்கினது வந்து என்னென்னா ஒரு கிளிட்டர் ஐஷேடோ. ஸோ ஜென்ரலாக ஐஷேடோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிட்டர் போடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது, ஆக்சுவலாக 135 ஒரிஜினல் ப்ரைஸ். அண்ட் இது இன்னும் ஆஃபரில் இருந்தது. ஸோ லைக் வெட் அண்ட் வைல்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் ஆக்சுவலாக மணி இப்போ வந்து 5:30 இந்த மார்னிங். அண்ட் பாப்பா வந்து நான் எழுந்திரிச்சோடனே பின்னாடி எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ பாதி தூக்கத்தில் இருக்கிறாங்க பாவம். ஸோ இதுதான். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய சம்டைம்ஸ் இது உதிர சான்சஸ் இருக்குது, பட் நீங்கள் செட்டிங் பவுடர் வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா இது உதிராது. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கும், லைக் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப கிளிட்டராக உழுகாது. அதுக்கு நீங்கள் செட்டிங் பவுடர் வச்சுட்டு இல்லாட்டி ஈரமான ப்ரஷ் வச்சு தான் வைக்க முடியும். அண்ட் தென் திருப்பி போகாமல் கூட செட் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக ஒரு லுக் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டையும் வச்சு, பிகினர்ஸ் ஐஷேடோ மேக்கப் பக்கம் அந்த பிகினர்ஸ்க்காக. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அவ்வளோதான், நான் வேறு எதுவும் வாங்கலை. ஸோ இதனோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரம் உமா.